வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மிட்டாய் பீன்ஸ் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கரில் மிட்டாய் பீன்ஸை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் போல் அடிக்க விட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இதுக்கிடையில் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கால் பழம் போல் தான் நான் தக்காளி போட்டிருக்கேன் ஏன்னா மிட்டாய் பீன்ஸ் அளவு கம்மிங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச மிட்டாய் பீன்ஸை தண்ணியோடையே சேர்த்துடலாம் தண்ணியை கீழே கொட்டிட வேண்டாம் தண்ணியில் தான் இருக்கு தண்ணியோடு போட்டுட்டு தண்ணி வத்துற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு நம்மளோட மிட்டாய் பீன்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ